Hi friends, vanakkunga. Welcome to Shadi's Homestyle. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பீக்கங்காய் பொரியல். அது செட்டிநாடு ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு நான் ஆல்ரெடி ப்ளைனா வெறும் வெங்காயம் மிளகாய் மட்டும் வதக்கி பொரியல் எப்படி செய்யறதுன்னு காட்டியிருந்தேன். இந்த டைம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தறலாங்க. நான் ரெண்டு பீக்கங்காய் இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. ரெண்டு தக்காளி சின்ன சைஸ் தான். ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலை, நாலு பல் பூண்டு இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சாச்சு. ரெண்டு வரமிளகாய் பிச்சு கிள்ளி வச்சிருக்கேங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மஞ்சள் தூள், தனியாத்தூள், மிளகாய் தூள், சீரகம், தேங்காய் ஆப்ஷனல். நீங்க போட்டா போடலாம், இல்ல வேண்டாம் எனக்கு தேங்காய் டேஸ்ட் பிடிக்காது அப்படின்னா நீங்க ஆட் பண்ண வேண்டாம். நாம இன்னைக்கு ஆட் பண்றோம் பொரியல்ல. இப்ப பொரியல் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல் சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இப்போ நான் ஸ்டவ்ல ஒரு வடசட்டி வச்சுட்டு, வடசட்டி சூடானதும் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பொரியல்ல எப்பயுமே கடலைப்பருப்பு அதிகமாக இருந்தால் நல்லா இருக்கும் கடிப்படும் போது. கடுகு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வணக்கலாங்க. பூண்டு ஓரளவுக்கு ப்ரௌன் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி இதை நல்லா வணக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே அரை ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் வதங்கினதும் கருவேப்பிலை போட்டு வணக்கி விட்டுட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. ரெண்டு தக்காளி பொடி பொடியா கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி வதங்கும் போது நம்ம மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போது கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் தனியா தூள், நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் நான் முக்கால் ஸ்பூன் ஆட் பண்றேங்க. ஆல்ரெடி ரெண்டு மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வணக்கி விட்டுறலாம். இப்போ இது தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி கிரேவி மாதிரி வரணும், அப்போ நம்ம பீக்கங்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. பீக்கங்காய் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம உப்பு செக் பண்ணிட்டு மீதி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க, நம்ம பீக்கங்காய் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா அடியில இருந்து கிளறி விட்டுறலாங்க. பீக்கங்காய் நல்லா மூணு நிமிஷம் நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி தெரிச்சுக்கலாம். தண்ணி தெரிச்சுட்டு வேக வச்சுக்கலாங்க. இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு செக் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த தண்ணி எல்லாம் சுண்டுற வரைக்கும் பீக்கங்காய் வேகட்டும். இப்போ நம்ம பீக்கங்காய் நல்லா வதங்கிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காயை மேலே தூவி இறக்கிடலாம். நீங்க தேங்காய்க்கு பதிலாக கடலை இருக்கு இல்லைங்களா, நிலக்கடலை, அதை நீங்க தூவி விட்டீங்கன்னா கூட சூப்பரா இருக்கும். இதே மாதிரி ஒன்று ரெண்டா அரைச்சிட்டு இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். சர்வ் பண்றதுக்கு ரெடி ஆயிடும். நம்மளோட செட்டிநாட்டு ஸ்டைல் பீக்கங்காய் பொரியல் நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இது எங்க அம்மா செய்யற ஸ்டைல்ல, ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். வெறும் சாதத்தோட இதை பொரியல் வச்சுட்டு நெய் ஊத்தி சாப்பிட்டோம்னா குழம்பே தேவையில்லை, அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்க. தேங்க்யூ.